ஃபேமிலி நான் உங்க ஆண்டி பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்ம சாம்பார் வைக்க போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன் பாருங்க பருப்பு நல்லா கழுவிட்டு அதுல பெருங்காயம் மஞ்சள் தூள் பூண்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சி வச்சிருக்கேன் அடுத்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சிருக்கேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிட்டு கீரை முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போறேன் கர்ணக்கிழங்கு வந்து வறுக்கிறதுக்காக மசாலா தடவி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பருப்பு கொண்டு போய் குக்கரில் வச்சுட்டு வெந்ததும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் பருப்பை வச்சு வேக வைக்க போகிறேன் வேக வச்சு அப்புறம் காட்டுறேன் ஃப்ரெண்ட் பருப்பு வெந்துருச்சு பாருங்க நல்லா குழைய வெந்திருக்கு மத்து கூட போட்டு கடையவே தேவையில்லை பாருங்க நான் இறக்கிட்டு குழம்பை கூட்டி சாம்பார் கூட்டி போட போகிறேன் இதில் இருக்க பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டுறேன் இப்போ குக்கரில் ஊற்றுறேன் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு கரண்டி போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் உப்புலாம் கரையிறதுக்காக இந்த மத்தை போட்டு கடையிறேன் வெட்டின கட்டியாக அப்படியே பிடிச்சிக்கும் நான் சாம்பார் வச்சா பசங்க வைக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலி பண்ணிடுவாங்க நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு ஊற்றி சாப்பிட்ருவாங்க தண்ணி குக்கரில் சாம்பார் வச்சா முட்டிலாம் வலிக்கும் கால்லாம் வலிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா குக்கரில் தான் எப்போ சாம்பார் வச்சாலும் வாரத்தில் 2 நாள் சாம்பார் வச்சுருவேன் வீட்டில் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கடைஞ்சாச்சு இந்த பருப்பு தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் பால் கடைக்கலாம் குக்கரை தூக்கி வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன் கொதி வந்த பிறகு காய் போட்டுக்கலாம் வச்சு நான் கர்ணக்கிழங்கு வறுக்க போகிறேன் ஃப்ரெண்டு எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ நம்ம கர்ணக்கிழங்கு போட்டுடலாம் நல்லா செவந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நான் எடுக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா பொன்னீரமாக ஆயிடுச்சு பாருங்களேன் கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு பாருங்கள் சாம்பார் கொதி வந்துருச்சு ஆனால் நுரைச்சி வரும்போது நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடணும் இல்லாட்டினா கீழே ஊற்றிருச்சுன்னா சாம்பார் நல்லாவே இருக்காது சாம்பாரும் சரி காரக்குழம்பும் சரி எதுவாக இருந்தாலும் நுரை வரும்போது நம்ம டக்குன்னு ஸ்லோ பண்ணிடணும் இல்லாட்டினா குழம்பு மேலே இருக்க அந்த திக்னஸ்லாம் பொங்கி கீழே ஊற்றி குழம்பு டேஸ்ட்டே மாறிடும் குழம்பு நல்லா இருக்காது அதனால் கொதி வரும்போது ஸ்லோ பண்ணி வச்சுருங்க இந்த பச்சை வாசனை போட்டு மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதும் நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் அறுத்து போட்டுக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் கடாய் காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம்
தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். முருங்கைக்காய் போடப்போறேன். முருங்கைக்காய் போட்டாச்சு. அடுத்தது கத்திரிக்காய் கழுவி வச்சிருக்கேன். கடுகு சம்பருக்கு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போடுறோம். வெங்காயம் செவந்துருச்சு. செவந்ததும் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போடலாம். வெங்காயம் பச்சை வாசனை போனதும் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் சாம்பார் எடுத்து ஊற்றி விட்டு திருப்பி குக்கரில் ஊற்றப்போறேன். தாளிச்சதை எடுத்து குக்கரில் ஊற்றப்போறேன். வேகணும். வெந்ததும் புளி ஊற்றலாம். இல்லாட்டினா கல் மாதிரி அப்படியே இருக்கும், ஒரு மாதிரி பச்சையாக இருக்கும். அதனால் கத்திரிக்காய் இப்போ ஒரு கொதியில் வெந்துடும். புளி ஊற்றிடலாம். இப்போ புளி ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு கொதித்ததும் இறக்கிடலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ மூடி வச்சுருக்கேன். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ உப்பு காரம் இருக்குதான்ட்டு பார்த்துக்கிறேன். சூப்பர். சாம்பார் நல்லா சூப்பராக இருக்கு. போட்டுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை வந்து நம்ம முழுசாக இப்படியே தான் போடணும். இப்படி இந்த காம்போட போட்டால் தான் நல்ல ரோடு வரையில் வாசனை செமையாக நல்லா இருக்கும். இப்போ நான் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கிறேன். காம்போட போட்டால் தான் நல்ல வாசனை அடிக்கும். இறக்கிட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை செய்ய கடாய் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முருங்கைக்கீரை, தேங்காய் துருவல். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக செவந்துருச்சு வெங்காயம். வெங்காயம் கொஞ்சமாக செவந்துருச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போடுறேன். காஞ்சி மிளகாய்லாம் போடல. கீரை நல்லா சத்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும். கண்ணுக்கு நல்லது, முடி வளர்த்துக்கு கூட நல்லது.
கலந்து ஆயிச்சி இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம் அலசி வச்சேன் இல்லை அலசி வச்சிருக்கேன் அந்த கீரையை இப்போ போட்டுக்கலாம் साल कीरे की तक கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்க நீங்க அந்த வீடியோல பார்த்தா கூட தெரியும் பாருங்க நல்ல கலர் மாதிரி வெந்து நல்லா இருக்கு கீரை இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் பொத்திரி வந்து போட்டுக்கலாம் முடிஞ்சிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் பூண்டு பான்